வணக்கம். ஜீட்லி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர். கரூரில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பறையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்து பார்வையிட்டார். இனி விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சுமார் 100 மீட்டருக்குள் வெள்ளைக்கோடு வரைந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வரும் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் அரசியல் கட்சியினரை காவல்துறையினர் சோதனைக்கு பின்னரே ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு உள்ளே அனுமதித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனைவர் முன்னிலையில் பரிசோதனை செய்த பிறகு சீல் வைத்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாகனம் மூலம் காவல்துறை பாதுகாப்புடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைத்தார். ஜி3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.